ஹாய், வெல்கம் பேக் டு ரெவின் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி குட்டி கதையை பார்க்க போறோம். ஒரு அழகான கதை, சூப்பரான கதை. இந்த கதையோட விஷயம் என்னன்னா, இந்த கதைக்கு ஆக்சுவலாக எனக்கு டைட்டில் வைக்கவே தெரியலங்க. ஒரு நல்ல கதை ஒரு புக்கில் படித்தேன், இந்த கதையை நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த கதைக்கு எந்த டைட்டில் வச்சா நல்லா இருக்கும்னு நீங்களே மறக்காமல் ஒரு கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு காட்டில் வந்து ஒரு விறகு வெட்டுறவர் இருந்தாருங்க. அந்த விறகு வெட்டுறவர் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து விறகு வெட்டி வெட்டி ரொம்ப இரும்பு கோடாரி வச்சுருந்தார். அந்த இரும்பு கோடாரியால் விறகு வெட்டி விறகு வெட்டி டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் கோடாரியை பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஆற்றுல போய் தண்ணியை குடித்தார். ஆற்றுல போய் தண்ணி குடிக்கும்போது தண்ணி தாகம் நல்லா தீர்ந்துருச்சு. அப்பா நிறைய தண்ணி குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு கடவுளேன்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. வந்து பார்த்தோன்னா அந்த இரும்பு கோடாரியை காணாமல் போயிடுச்சு. அடாடா, என்னடா இது, நம்மளே ஒரே ஒரு கோடாரி வச்சுட்டு மரத்தை வெட்டிகிட்டு இருந்தோம், அதுவும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கடவுளே அப்படின்னு சொல்லி மேலே தலையை தூக்குறாரு. என் இரும்பு கோடாரியை காணோம், தயவுசெய்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறாரு. உடனே கடவுளாக ஒரு அவர் வந்து கொஞ்சம் நேர்மையானவர், ஏழையாக இருந்தாலும் நேர்மையானவருன்றதுனால கீழே இறங்கி வராருங்க. கீழே இறங்கி வந்தவுடனே என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னா, என்னோட கோடாரி இங்கே வச்சுட்டு போனால் தண்ணி குடிக்க போனால் அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா, இது ஒரு பிரச்சனையாப்பா அப்படின்னு சொன்னோன்னா, அவருக்கு ஒரு அப்படியே ஒரு அவரோட மந்திரத்தால் ஒரு தங்கமான தங்கம் கோல்டு கோடாரி கொடுக்குறாரு. கோல்டு கோடாரியை கொடுத்தோன்னா அவருக்கு வந்து அந்த மர வெட்டுறவர் வந்து என்ன சொல்கிறார், இது என்னோடது இல்லைங்க அப்படின்றாரு. கடவுளுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னடா அது, இந்த ஏழையிலையும் ஏழ்மையிலையும் இவ்வளோ ஒரு நேர்மையான ஆளை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்றாரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு, ஒரு வெள்ளி கோடாரியை கொடுக்குறாரு. ஐயா இதுவும் என்னோடது இல்லைங்கய்யா அப்படிங்கிறாரு. அடுத்தது மூணாவது வந்து அவரோட கோடாரி, இரும்பு கோடாரியை கொடுத்துறாரு. ஆமாங்கய்யா இதுதான்யா என்னோடது அப்படிங்கிறாரு. அப்பா கடவுள் வந்து என்னப்பா இவ்வளோ நேர்மையாக இருக்கிறியே, பரவாயில்லையே, அவரோட நேர்மையை பாராட்டி என்ன பண்ணுறாரு, இந்த மூணு கோடாரையும் நீயே வச்சுக்கோ அப்படின்றாரு. ஐயா வேணாம் ஏன்றாரு, இல்லை பரவாயில்ல இது வந்து என்னோட பரிசாரி நினச்சிக்கோ அப்படின்னும் போது சரி வாங்கிக்கிட்டான் பரிசுன்றதுனால. வீட்டுக்கு போகிறான், அவர் மனைவிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். அவங்க மனைவி வந்து ஒரு பேராசை பிடிச்சா ஆள். அப்படியா, அப்போ நம்ம கடவுள்கிட்ட நேராக போய் கேட்டால் இன்னும் நிறைய கிடைக்கும், வாங்க நம்ம கடவுளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. காட்டுக்கு கூட்டிகிட்டு கிட்ட போயிட்டே இருக்கிறார். அவர் முன்னாடி நடந்து போகிறாரு, அவங்க மனைவி பின்னாடி நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அங்கேருந்து காட்டில் ஒரு புலி உரிமல் சத்தம் கேட்குது, யானெல்லாம் உரிமல் கத்துற சத்தம் கேட்குது. அவங்களுக்கு பயம், புருஷனாவது யாராச்சும் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, புருஷன் முன்னாடி போயிட்டே இருக்கும் பின்னாடி திரும்பி வீட்டுக்கே ஓடி போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு, அச்சோ அந்த காட்டுக்கு கூட்டு வந்து நம்ம பொன்னாடியை காணுமேனு சொல்லிட்டு கடவுளே என் பொன்னாடியை காணும், தயவுசெய்து எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல, புலி உருமர் சத்தெல்லாம் கேட்டது, ஒருவேளை பயந்து வீட்டுக்கே போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, இல்லைனா வேறு ஏதாவது காணாமல் போயிட்டாங்களா கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கடவுளே மேலே கூப்பிட்றாரு. திருப்பி கடவுளை இறங்கி வராரு. கடவுள் இறங்கி வந்தோடனே என்ன சொல்கிறார், என்னப்பா அவனுக்கு திருப்பி பிரச்சனை, ஐயா இது மாதிரி நடந்தது ஐயா, என் மனைவி வந்து உங்களை பார்க்கணும்னு நினச்சாங்க, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சத்து புலி உருமுறை சத்தம்னா பயந்து போயிட்டாங்க, எங்கே காணாமல் போயிட்டாங்க, கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்றாரு. கடவுள் என்ன பண்ணுறாரு, எப்பயும் போல அவரோட விளையாட்ட ஆரம்பிக்கிறாரு. நயன்தாராவை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு. ஆமாம், நயன்தாரா இதுதான், நயன்தாரா கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு. எந்தப்பா உங்கள் மனைவி, ஐயா அம்மா ஐயா இதுதான் ஐயா மனைவி அப்படின்றாரு. கடவுளுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, ஏம்பா உன் நேர்மையை நினச்சி நான் உனக்கு பாராட்டி மூணு கோடாரியை கொடுத்தேன், தங்கத்தை கொடுத்தேன் வேணான்ட்ட, வெள்ளியை கொடுத்தேன் வேணான்ட்ட, உன் கோடாரியை கொடுத்தேன், கடைசியில் உன் நேர்மையை பாராட்டி நான் மூணு கோடாரி உனக்கே கொடுத்துட்டேன், ஆனால் மனைவின்னு வரும்போது நயன்தாரா காட்டினால இதுதான் என் மனைவின்ட்டியப்பா அப்படின்ற அதுக்கு அந்த கோடாரி வச்சுருந்த அந்த விறகு பெற்றவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் முதல்ல நயன்தாரா காட்டுவீங்க நான் இல்லைன்னுவேன், திருப்பி ரெண்டாவது தமன்னா காட்டுவீங்க நான் இல்லைன்னுவேன், மூணாவது என் மனைவியே காட்டுவீங்க, ஆமாம் இதுதான் என் மனைவின்னு, கடைசியில் இந்த மூணு பொண்டாட்டி நீயே வச்சுக்கப்பா, மூணு பேரையும் நீயே வச்சுக்கப்பான்னு சொல்லுவேன், ஏன் ஏழ்மைக்கு நான் செய்கிற வேலைக்கு ஒரு பொண்டாட்டி வச்சு நிற்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் மூணு பேரையும் கொடுத்தீங்கன்னா நான் என்னையா பண்ணுறது, அதனால தான் நான் முதல்ல நீங்கள் சொன்னவனையே ஒத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. கடவுளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அதாவது வந்து இவருன்னா இவர் வந்து ஒரு ஜென்டில்மேனான ஒரு, அதாவது தன் ஆசைகளை பெருக்காமல் தன் அளவோடு இருந்துக்கிறாரு. அதே நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஐக்கியூ லெவல் அதிகமாக உள்ள ஒரு விறகு வெட்டுறவர். ஸோ இந்த கதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து பண்ணுறது கரெக்டாக இல்லையா, இல்லை இவர் இந்த கதைக்கு என்ன கரெக்டான ஆப்டான டைட்டில் வைக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் ரெவின் லைஃப் ஸ்டைல்.